ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு லிப் லைஃப் சென்னைக்கு நம்ம சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஆசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னண்ணா என்ன ஆசமான வீடியோனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம் அதான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா யூனோ அப்படிங்கிறது சீட்டு கட்ட மாதிரி ஒரு விளையாட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் மினிமம் ரெண்டு பேர் விளையாடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா மூணு இல்லை நாலு பேர் விளாட்றதுனால் நல்லாயிருக்கும் ரெண்டு பேர் விளாண்டு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது கார்ட்ஸுக்குன்ட்டு வேல்யூஸ் இருக்கும் வேல்யூஸ்னால் நம்பர்ஸ் கிடையாது மீனிங் அந்த மீனிங் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் விளையாடும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுது ஸோ அதனால தான் அதனால தான் ஸோ இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிரீன் எல்லோ ப்ளூ அண்ட் ரெட் இருக்குது இது பார்க்க கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி இருக்கும் ரெட் பட் ரெட்டு தான் ஸோ நாலு கலர்ஸ்மே இருக்கும் நம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் வேல்யூவே கிடையாது எப்படின்னா இப்போ செவன்னாக 7 வேல்யூ அதாவது செவன்னா எனக்கு செவன் பாயிண்ட்ஸ் ஜீரோனா ஜீரோ பாயிண்ட்ஸ் எயிட்னா எயிட் பாயிண்ட்ஸ் அந்தமாதிரிலாம் கிடையாது பாயிண்ட்ஸ் இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்புறம் வந்து ஒரே கலர்ல ஜீரோ டூ நயன் வரைக்கும் எல்லா கார்ட்ஸுமே டபுளாக இருக்கும் எப்படின்னா எல்லோ கலர்லேயே வந்து செவன் ரெண்டு இருக்கும் எல்லோ கலர்லேயே ஒன் ரெண்டு இருக்கும் அது மாதிரி ப்ளூ கலர்லே ஒன் ரெண்டு இருக்கும் அது மாதிரி எல்லாமே ஸ்பேட் கார்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் நான் சொல்கிறேன் இது இல்லாமல் ஸ்பெஷல் கார்ட்ஸும் இருக்குது அது நான் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நம்பர்ஸ்க்கு வேல்யூவே கிடையாது கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தான் வச்சுருக்காங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எதுக்குன்னா நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் கார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆனால் ஸ்பெஷல் கார்ட்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த நம்ம கலர்ஸ் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமு இதில் வந்து இந்த நாலு கலர்ஸ் தான் எப்பயுமே வந்து இருக்கும் இது எப்படி விளாடணும் இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்க்குறோம்னா வீடியோவை எடுத்து வைக்க பாருங்கள் ஏன்னா வந்து வீடியோ நடுவில் நடுவில் நான் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்குவேன் அதனால தான் ஸோ இப்போ சும்மா நாலு காட்சி ஒன்றா வச்சு காட்டுறேன் நீங்கள் நினச்சிக்கக்கூடாது இப்போ வந்து க்ரீனில் ஒன்று இருக்குது ப்ளூவில் அப்போ வந்து ஒன்று இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லாமே இருக்கும் அப்போ இதுதான் ஸ்பெஷல் காட்ச் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் காட்சை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ இதோட பேஸிக்கான ரூல்ஸ் என்னென்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் கேமோட பேசிக் ரூல்ஸ் பார்க்கலாம் பெருசாக ஒன்று ரூல்ஸ் சொல்ல போகிறது கிடையாது அண்ட் இப்போ நான் காட்சுவேன் இந்த ரெண்டு கார்ட்ஸுமே வந்து கேம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் போய் அதனால நான் அதை ரிலேட்டடாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா கார்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கலர் ஏதாச்சும் கலர் திறந்து போச்சுன்னா இங்கே மேலே இருக்குது இதில் வந்து எந்த கலர் தொலைந்துருச்சோ அந்த கலர் டிக் போட்டு எந்த நம்பரும் அது போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸும் அது தேவை கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இப்போ பேசிக் சொல்லிடுறேன் பேசிக் என்னென்னா ஆளுக்கு ஃபைவ் கார்ட்ஸ் கொடுத்துருவோம் வேல்யூ வந்து ஃபுல்லாக குறைக்கணும் அதுதான் ஃபைலில் இருக்க கார்ட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஆக்கணும் அது எப்படி போடணும் எந்த ஆர்டரில் போகணும் எப்படி எப்படிலாம் நம்ம குறைக்கலான்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கார்டு என்னென்னா இப்போ இந்த பேசிக்கான ரூல்ஸ்லேயே கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம எப்படி போடணுன்னா ஒரு ஓப்பன் கார்டு இருக்கும் அந்த ஓப்பன் கார்டு வந்து எந்த கலரில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் சப்போஸ் க்ரீன் கலரில் இருக்குது டூ நம்பரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தங்க போகிறது க்ரீன் கலரில் போடலாம் இல்லை உங்கள் க்ரீன் இல்லை ஆனால் வந்து டூவில் வந்து வேற கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டூ போட்டுடலாம் ஏன்னா அது அந்த ஓப்பன் கார்டில் டூ தானே நம்பர் ஸோ அதுதான் சிம்பிள்ஸ் இல்லைனா நம்பர்ஸ் நீங்கள் ப்ளஸ் டூலேயே வேற கார்டு வச்சிங்கன்னா போடலாம் ரிவர்ஸ்லேயே வேறு கார்டு வச்சு வேறு கலர் வச்சுருந்தீங்கன்னாலும் போடலாம் அது மாதிரி அதுக்குன்னு நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது இப்போ நீங்கள் இப்போ எல்லோ வருது அதில் ஆல்ரெடி ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் கிட்டே க்ரீனில் ரிவர்ஸ் இருக்குது இல்லை ரெட்டில் ரிவர்ஸ் இருக்குது இல்லை ப்ளூவில் ரிவர்ஸ் இருக்குன்னா அதை போட்டுக்கலாம் ஆனால் வந்து இப்போ ப்ளூவில் வந்து செவன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லோவை தூக்கி ரிவர்ஸ் போட முடியாது ரெட்டை தூக்கி ப்ளஸ் டூ போட முடியாது ஓகேங்களா அந்த சிம்பிள்ஸ் அண்ட் கலர் ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆகணும் ஓகேங்களா அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ யார் மொத்தமாக கார்டை தீர்க்குறாங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கலரும் இல்லை அதே சம் சிம்பிளும் இல்லை இல்லை நம்பரும் இல்லைன்னா நீங்கள் இங்கே அடுக்கி வச்சுருக்கோம்ல சீட்டு பண்டில் அதுலேருந்து ஒரு கார்டு எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த ஸ்பெஷல் கார்ட்ஸ்லாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் அந்த லாஸ்ட்டில் இருக்க ரிவர்ஸ் கார்டு வச்சு சொல்கிறேன் இப்போ இந்த மூணு காசு மூணு கண்டஸ்டன்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க அதாவது மூணு ப்ளேயர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த எல்லோ கார்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸை போட்டுருது ரிவர்ஸில் போட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த எல்லோ கடுத்து க்ரீன் விளாட வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த க்ரீனோட சான்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ண வைக்கிறீங்க அப்போ ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணுறது கிடையாது இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரிவர்ஸை நீங்கள் போடுறீங்க இப்போ ரிவர்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இப்போ ரெட்டு விளாட வேண்டியது இருக்குது ஆனால் உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க விளாடணும் எப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க க்ரீன் இருக்கோம்ல அது விளாடணும் அதுதான் ஓகேங்களா க்ளாக்வைஸ் போட்டுட்டு இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸ் போடணும் அப்புறம் இந்த ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் இந்த கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக ஒருத்தங்க விளையாட இருப்பாங்கள அவங்க அந்த சீட்டு கட்டிலேருந்து ரெண்டு கார்டு எடுத்துக்கணும் கான்செப்ட் கார்டை குறைக்கணும் அதாவது ஜீரோ வாக்கணும் கார்ட்ஸை ஆனால் நீங்கள் ப்ளஸ் டூ எடுக்கிறது மூலமாக அவங்களோட கார்ஸ் அதிகரிச்சுக்கலாம் ஸோ இன்னும் அவங்களுக்கு வந்து கார்ட்ஸை வந்து குறைக்கிறதுக்கு நேரம் தேவைப்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் ஹேண்ட்ஸ்வாப்ங்கிற கார்டுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் உங்கள் கிட்டே நிறைய கார்ட்ஸ் இருக்குது உங்கள் ஆப்போனண்ட்கிட்டயோ இல்லை நீங்கள் விளாண்டுட்டுருக்க யார்கிட்டேயோ வந்து ஒன் கார்டு தான் இருக்குது ஒன் கார்டோ டூ கார்டோ கம்மி காட்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேண்ட்ஸ் வாப் போட்டிங்கன்னா அவங்களோட காட்சை நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்களோட காட்சை அவங்களுக்கு கொடுத்துடலாம் அது மூலமாக அவங்களுக்கு கம்மியான காட்சி கிடைக்கும் ஓகேங்களா இந்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கார்டை வந்து நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்புறம் வந்து நான் நன் அப்படிங்கிற க்ரீன் கலர் கார்டை எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன் அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு அடுத்த இருக்கவங்களோட டோனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ளவங்க விளாடுவாங்க அவ்வளோதான் ஸ்கிப் பட்டன் ஸோ இப்போ வந்து ஒரு டெமோ மாதிரி நான் காட்டுறேன் விளாட்றதுக்கு இது வந்து ஓப்பண்டாக இருக்குது பட் பட் நீங்கள் தான் நீங்கள் வந்து காட்டக்கூடாது யார்கிட்டயோ காட்சி சும்மா நான் அவங்க வந்து இப்படி விளாண்டு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ஓப்பன் கார்டு வச்சுக்கணும் ஓப்பன் கார்டு வந்து இப்போ வந்து க்ரீனில் வந்து நயன் இப்போ க்ரீனில் நயன் போட்டாச்சு இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு விளாட்றேன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட இருக்க அந்த நன் கார்டு அதாவது ஸ்கிப் பட்டு அந்த கார்டு தான் நான் ஃபஸ்ட்டு போடுறேன் அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து இப்போ நயன் இருக்கு இல்லைங்களா என்கிட்ட அந்த க்ரீனில் நயன் இருந்துச்சுனாலும் போகலாம் இல்லை ரெட்டில் நயன் இருந்துச்சுனாலும் போகலாம் அது மாதிரி தான் ஓகேங்களா சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் தான் இப்போ வந்து நான் அந்த நன் நன்கார்டு தான் போட போகிறேன் ஏன்னா ஸ்கிப்பாக டால இப்போ எனக்கு அடுத்து விளாட வேண்டியது எல்லோ ஆனால் எல்லோட டேர்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு க்ரீன் அதா எல்லோவில் இந்த எல்லோ கலர் கார்டு அந்த ரிவர்ஸ் கார்டு இருக்குல்ல அது விளாட வேண்டியது பட் அதோட டர்னை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ரீன் கார்டாக இருக்குதுல்ல அதான் விளாட்ணும் ஸோ கிளாக் வைஸ் இருந்தது ஆன்டி கிளாக் வைஸ் ஆகணும் சாரி சாரி ஒரு டேன் வந்து ஸ்கிப் பண்ணணும் இப்போ க்ரீன் விளாட வேண்டியது ஆனால் க்ரீனோட ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லோ டேர்னுக்கு போயாச்சு ஓகேங்களா புரியுதா இப்போ வந்து கொஞ்சம் ஆர்டர் மிஸ் ஆகுது இப்போ நான் இப்போ ஒயில்டு அப்படிங்கிற கார்டு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போட்டுட்டு நான் ரெட் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன்னா இப்போ ரெட்டுன்னு நான் சொல்லும்போது என்கிட்ட எந்த கார்டு நிறையா இருக்கோ அது சொல்லிக்கலாம் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கலர் கார்டு தான் வச்சு ரெட்டு அதனால அப்படியே நான் விட்டுட்டேன் ரெட்டுன்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து அடுத்த உள்ளவங்க வந்து ரெட்டில் இருந்து ஆரம்பித்துடும் எப்படின்னா நான் சொல்றேன் நான் ஒரு கலர் சொல்கிறேன்ல அந்த கலர் தான் இப்போ வந்து ஆல்ரெடி க்ரீன் இருந்துச்சு ஆனால் என்கிட்ட எனக்கு ரெட்டு தேவைப்படுறதுனால நான் வந்து ரெட் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஓகேங்களா இப்போ எனக்கு எடுத்திருக்கவங்க எயிட் போட்டாங்க அதாவது ரெட் போட்டாங்க இப்போ இவங்க இவங்கக்கிட்ட க்ரீன் இருக்குது அதனால் க்ரீன் போட்டாங்க புரியுதுங்களா ஸோ க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் அந்த ப்ளஸ் ஃபோர் கார்டு போட்டேன் இந்த ப்ளஸ் ஃபோர் கார்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம சொல்கிற கலர்ஸ் அதாவது அதே வைல்டு கார்டு மாடு தான் நான் நமக்கு பிடிச்ச கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்மளோட ஆப்போனட் வந்து ரெண்டு கா ஃபோர் கார்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ப்ளஸ் டூ வந்து சும்மா ரெண்டு கார்டு அதுவும் கலர் பேஸ்டு தான் இது வந்து நமக்கு பிடிச்ச கலர் எந்த கலரில் எந்த சமயத்தில் வேணாலும் நம்ம போடலாம் நம்ம ஆப் பண்ணிட்டுக்கு நாலு கார்டும் எக்ஸ்ட்ரா வந்துடுது அதுதான் இப்போ வந்து இப்போ ரெட் போட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் இருக்குது க்ரீன் தான் இப்போ டெமோவே ரொம்ப நேரம் போகக்கூடாதுனால சீக்கிரம் முடிக்கிறதுக்காக நான் பார்க்குறேன் ஏன்னா ப்ளஸ் டூ போட் ஏன்னா வந்து க்ரீனில் வந்து என்கிட்ட ஒன்று இல்லை ஸோ நான் ஒரு கார்டு எடுத்துக்கிறேன் நம்ம சப்போஸ் ப்ளஸ் டூ நன்று அது மாதிரி ஏதாச்சும் கார்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ட டேர்ன் வந்து ஸ்கிப் ஆகும் ஸோ வந்து லேட் ஆகும் அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ இந்த ஹேண்ட் ஸ்வாப் அப்படிங்கிற கார்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஹேண்ட்ஸை பட் இது வந்து நம்ம கடைசியில் போடுறதுனால அது செல்லாது ஓகேங்களா போடலை பட் செல்லாது இந்த ஹேண்ட்ஸ்வாப்புக்கு வந்து கலர்ஸ் கிடையாது அதே நேரத்தில் நம்மளால் கலர்ஸை சூஸும் பண்ண முடியாது ஹே வெறும் ஹேண்ட்ஸ்வாப் மட்டுந்தான் நீங்கள் வந்து இந்த கலர் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக் கலர் கிடையாது நீங்கள் எந்த சமயத்தில் வேணும்னு போடலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எந்த கலரில் கண்டினியூ பண்ணணும் உங்களால் சொல்ல முடியாது நீங்கள் வேணால் உங்களுக்கு அது பிடிக்கல அந்த ரூல் பிடிக்கலன்னா வேணால் நீங்கள் வந்து அந்த அது மாதிரி வந்து நீங்கள் நீங்கள் கூட சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அதாவது நீங்களே கலர் சூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து ப்ளஸ் டூ நம்ம போட்டோம்னா எனக்கு ரெண்டு கார்டு எக்ஸ்ட்ரா வரும் ஆனால் வந்து கேமை சீக்கிரம் முடிக்கணும் அதனால் வேண்டாம் அதனால் வந்து ப்ளஸ் டூ நான் கார்டு போடல இப்போ ரிவர்ஸ் போட்டாலுமே வந்து என்னோட சான்ஸ் லேட் ஆகும் ஸோ அதனால் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்ற காரணத்தால் நம்ம போட்டாலும் கூட வந்து என்னோடய சான்ஸ் ஸ்கிப் ஆக தான் செய்யும் ஓகேங்களா அதனால் வந்து இப்போ நான் என்ன கார்டு போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நானு நான் என்னோட சான்ஸ் ஸ்கிப் ஆகிடும்ல ஸோ அப் அந்த விதத்துலேயும் என்னோடய சான்ஸுக்கு லேட் ஆகும் ஸோ நான் ரிவர்ஸே போட்டுக்கிறேன் இப்போ ரிவர்ஸே போட்டதுனால வந்து எல்லோ கலர் வந்து ரிவர்ஸ் போட்டுருச்சு கலர் பற்றி பிரச்சனை இல்லைன்னு நான் சொன்னேன்ல அதனால இப்போ நான் வந்து இந்த ஹேண்ட்ஸ்வாப் கார்டு போட்டேன்னா நான் ஆல்ரெடி வின் ஆகிடுவேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த ஹேண்ட்ஸ்வாப் கார்டை கடைசியில் நம்ம போட்டோம்னா அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது ஸோ இப்போ த வின் அது மாதிரி தான் நான் வந்து ஃபைவ் கார்ட்ஸ் இருந்துச்சு இது மாதிரி தான் நான் பண்ணணும் சப்போஸ் உங்கள்கிட்ட நம்பரோ சிம்பிளோ இல்லைனா ஒரு கார்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் இதுதான் அந்த கேமோட ரூல்ஸ் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நான் வின் ஆகிட்டேன் ஆனால் மிச்சம் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ யார் செகண்டுன்னு தெரியும்னா மற்ற ரெண்டு பேர் விளாண்டுகிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து அங்கே போட்டிருக்க காட்ஸ் ஃபுல்லாகவே தீர்ந்துச்சுன்னா அந்த காட்ஸை வந்து திரும்பி இந்த பண்டில் ஆக்கி இங்கே திரும்பி ஷஃபில் பண்ணி ஓப்பன் கார்டு வச்சுக்கலாம் அதுதான் கேம் ஓகேங்களா அண்ட் திரும்பி சொல்கிறேன் ஹோப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா வசதி லைவ் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து தான் என்னென்ன வீடியோஸ் வேணும்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா வந்து என்னென்ன வீடியோஸ் வேணும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் மாதிரி பிடிச்சிருக்கேன் என்னென்ன டாபிக் பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு தெரிய வரும் அப்புறம் இந்த வீடியோ இந்த கேமை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட விளாடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அப்புறம் இந்த கேமை நான் உங்களுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது ஃபுல் டீட்டெயில்டாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபைவ் கார்ஸ் செவன் கார்ச் டென் கார்ச் கூட விளாட்லாம் ஓகேங்களா இது வந்து ஃபைவ் கார்ட்ஸ் செவன் கார்ட்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செவன் கார்ட்ஸ் இருக்கும் பட் டென் கார்ட்ஸ் ரொம்ப லேட்டாகவும் ரொம்ப போர் அடிக்கும் நல்லா இருக்காது ஸோ அதனால் ஃபைவ் கார்ட்ஸே விளாடங்க செவன் கார்ட்ஸ் கூட ஓகே தான் ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங்மே இன்னொரு வீடியோவில் சண்டே